சவுந்தர கோகிலம் எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் பாகம் ஒன்று அதிகாரம் மூன்று காதர் பெருக்கும் கல்யாண பேச்சும் பகுதி ஆறு ஒரு சோபாவின் மேல் உட்கார்ந்து சாய்ந்திருந்த கண்ணபிரான் தனது தாய் வந்ததை கண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான் அவனது மனதில் ஒருவித கவலை உண்டாயிற்று முகம் மாறுபட்டது தான் அன்றைய தினம் காலை முதல் மாலை வரையில் அந்த பங்களாவிலிருந்தும் கோகிலாம்பாள் முதலிய எவரையும் காண இயலாமன் போனது பற்றி அவன் மிகுந்த கலக்கமும் கலவரமும் அடைந்தவனாய் மாலை பொழுது வந்துவிட்டதைக் கருதி தனது தாய் வீட்டிற்குப் போக தன்னை அழைப்பாளோ என்ற கவலையும் சஞ்சலமும் கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் அந்த நிலைமையில் தனது தாய் வந்ததைக் கண்டு அவள் தன்னை அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு போகத்தான் வருகிறாள் என்று உடனே யூகித்துக் கொண்டவனாய் ஒன்றையும் அறியாதவன் போல அந்த அம்மாளை நோக்கி ஏனம்மா வீட்டுக்குப் போகலாமா என்று கபடமாக விடவிடான் அதை கேட்ட கற்பகவல்லியம்மாள் இல்லை அப்பா நான் வீட்டுக்குப் போகத்தான் புறப்பட்டேன் அவர்கள் விடமாட்டேன் என்கிறார்கள் நாம் இன்னும் நாலைந்து நாளைக்கு இங்கேயே இருக்க வேண்டுமாம் நீ இங்கே இருந்தபடி இவர்களுடைய வண்டியில் ஏறிக்கொண்டு கச்சேரிக்குப் போவதற்கு எல்லா சௌகரியங்களையும் செய்து கொடுக்கிறார்களாம் அந்த இடத்தில் திருடர் பயம் அதிகம் என்று நான் சொல்லி பார்த்தேன் இந்த பூஞ்சோலி அம்மாளை விட அவர்களுடைய மூத்த பெண் அதிக யூகம் உள்ளதாக இருக்கிறது இவர்களுடைய ஆட்களில் சிலரை அனுப்பி ராத்திரியில் நம்முடைய வீட்டை பார்த்துக்கொள்ள சொல்லலாம் என்று அந்த பெண் தன்னுடைய அம்மாளுக்கு யோசனை சொல்லிக் கொடுக்கிறது இவர்கள் நம்மை விடமாட்டார்கள் போல் இருக்கிறது நான் உன்னுடைய பிரியத்தை தெரிந்து கொண்டு சொல்வதாக சொல்லிவிட்டு வந்தேன் நீ என்ன சொல்கிறாய் இருக்கலாமா போகலாமா என்று நயமாக கூற அதை கேட்ட கண்ணபிரான் பருத்தி செடி வஸ்திரமாக காய்த்ததென்று தனக்குள் எண்ணி மிகுந்த கழிப்பும் பூரிப்பும் அடைந்தான் ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எல்லாவற்றிற்கும் நீங்கள் என்னையே கேட்கிறீர்களே உங்களுக்கு தெரியாததற்கு நான் என்ன போகிறேன் உங்களுடைய பிரியம் எதுவோ அதுவே என்னுடைய பிரியம் நம்முடைய வீட்டுக்கு காவல் கூட போடுவதாக இவர்கள் சொல்வதை பார்த்தால் இவர்கள் வெறும் வாய் உபசாரம் செய்யவில்லை என்பதும் நாம் இங்கே இருக்க வேண்டுமென்று மனப்பூர்வமாகவே விரும்புகிறார்கள் என்பதும் நன்றாக தெரிகின்றன ஆகையால் எப்படி செய்வது உசிதம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்படியே செய்யலாம் என்றான் அதைக் கேட்ட கற்பகவல்லியம்மாள் தாங்கள் அங்கேயே இருந்து போவதே கண்ணபிரானது விருப்பம் என்று யூகித்துக்கொண்டு இவர்கள் அவ்வளவு தூரம் சொல்லும்போது பிடிவாதமாக மறுத்துவிட்டு போவது அழகல்ல அதனால் இவர்களுடைய மனம் புண்படும் நம்மிடத்தில் எவ்வித கைமாறும் கருதாமல் இவ்வளவு அபாரமான பிரியத்தை வைத்திருக்கும் அந்த அருமையான மனிதர்களுடைய மனம் வருந்தும்படி நாம் செய்தால் அது விசுவாசம் கெட்டவர்கள் செய்யக்கூடிய காரியம் ஆகையால் இன்று ராத்திரியும் நாளைய பகல் முழுவதும் இருந்து நாளைய சாயங்காலம் மறுபடியும் நயமாக கேட்டுக்கொண்டு போவோம் நாளைய தினம் மாத்திரம் நீ இங்கே இருந்தபடி கச்சேரிக்கு போய்விட்டு வந்துவிடு என்று முடிவாகக் கூறினாள் அவளது தீர்மானத்தை கேட்ட கண்ணபிரானது மனமும் முகமும் சந்தோஷத்தினால் மலர்ந்தன தனது தாய் செய்த முடிவே சரியான முடிவென்று அவன் உடனே ஒப்புக்கொண்டான் உடனே கற்பகவல்லி அம்மாள் அவனை உற்று நோக்கி ஏன் தம்பி என்ன உன்னுடைய முகம் வாட்டம் அடைந்திருக்கிறது உடம்பு இப்போது எப்படி இருக்கிறது மத்தியானம் ஏதாவது கொஞ்சம் ஆகாரம் சென்றதா அவ்வளவு ஜன நான் இங்கே வந்து விசாரிக்க கூடாமல் போய்விட்டது வேண்டுமானால் கொஞ்சம் காப்பியும் பலகாரமும் கொண்டு வருகிறேன் சாப்பிடுகிறாயா என்று அன்பாக கேட்டாள் எனக்கு ஒன்றும் வேண்டாம் உடம்பு சோம்பலாக இருக்கிறது தோட்டத்துக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் உலாவி விட்டு வந்தால் சுறுசுறுப்பு உண்டாகும் நான் போய்விட்டு வருகிறேன் நீங்கள் உள்ளே போய் அவர்களுடைய பிரியப்படி இன்றைய தினம் இங்கே இருப்பதாக சொல்லிவிடுங்கள் என்றான் கண்ணபிரான் உடனே கற்பகவல்லி அம்மாள் அவ்விடத்தை விட்டு பக்கத்து விடுதிக்குப் போய் அவளது வருகையை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த பூஞ்சோலை அம்மாளை அணுகி சரி தாங்கள் எல்லோரும் இவ்வளவு அந்தரங்கமான பிரியத்தோடு சொல்லுவதை தடுத்துவிட்டு வீட்டுக்கு போக அங்கே அவ்வளவு அவசரமான காரியம் எதுவும் இல்லை தங்களுடைய பிரியப்படி இன்றைய தினம் இருக்கிறோம் நாளைய தினமாவது எங்களை அனுப்புவீர்களோ மாட்டீர்களோ என்று நயமாக கேட்டாள் பூஞ்சோலை அம்மாள் அவர்கள் இணங்கியதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சியும் இன்பமும் அடைந்தவளாய் அம்மாளை நோக்கி நிரம்ப சந்தோஷமாயிற்று இன்றைய தினம் நீங்கள் இருப்பதுதான் இப்போது முதல் காரியம் நாளைய சங்கதியை பற்றி நாம் இப்போதே எப்படி முடிவு கட்டுகிறது அடுத்த நிமிஷத்தில் என்ன நடக்கும் என்பது யாருக்கு தெரியும் அது இருக்கட்டும் பகல் போஜனம் முடிந்து நிரம்பவும் நேரமாகிறது உங்களுடைய குமாரருக்கு பலகாரங்கள் காப்பி முதலியவைகளை வேலைக்காரியிடத்தில் கொடுத்து அனுப்புகிறேன் அவர் ஒருவேளை வெட்கப்படுவார் நீங்களும் கூட இருந்து அவர் கொஞ்சமாவது சாப்பிடும்படி செய்ய வேண்டும் என்று நயமாக மொழிந்தாள் அதைக் கேட்ட கற்பகவல்லியம்மாள் அதை பற்றி நானே அவனை இப்போது கேட்டுவிட்டுதான் வந்தேன் அவனுக்கு உடம்பு இன்னமும் சரியான நிலைமைக்கு வரவில்லை மத்தியானம் கூட அவன் அதிகமாக எதையும் சாப்பிடவில்லையாம் அப்படியிருந்தும் அவனுக்கு இன்னும் பசி என்பதே உண்டாகவில்லையாம் தோட்டத்தில் போய் கொஞ்சம் விட்டு வந்தால் ஒருவேளை உடம்பு சரிபடுமோ என்று பார்ப்பதாக சொல்லிவிட்டு போயிருக்கிறான் ஆகையால் இப்போது அவனுக்கு எதையும் அனுப்ப வேண்டாம் தோட்டத்திலிருந்து வந்த பிறகு வேண்டுமானால் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் என்றாள் அதற்கு பூஞ்சோலை அம்மாள் சரி அப்படியானால் நீங்களாவது கொஞ்சம் பலகாரம் சாப்பிடுங்கள் உங்களை நான் இப்படி கட்டிடத்துக்குள் அழைத்துக்கொண்டு கொண்டு போய் எல்லா இடங்களையும் காட்ட வேண்டும் வாருங்கள் உள்ளே போகலாம் என்று கூறி உபசரித்து அழைத்து அழைத்துக்கொண்டு உட்புறத்தில் சென்றாள் அம்மாளும் கண்ணபிரானும் அவர்களுடைய ஜாகைக்கு அப்போதே போகாமல் மறுநாள் வரையில் தங்களது பங்களாவிலேயே இருக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்த கோகிலாம்பாளும் சௌந்தரவல்லியும் மிகுந்த மகிழ்ச்சியும் குதூகலமும் அடைந்தனர் ஆனாலும் கோகிலாம்பாள் தனது மனநிலைமை என்னதுதான் என்பதை வெளியில் காட்டாமல் மறைத்து கொண்டாள் சௌந்தரவல்லி தனது இயற்கைப்படி தன் மனத்தில் எழும் உணர்வையோ நினைவையோ மறைக்க மாட்டாதவளாய் உடனுக்குடன் வெளியிட்டு வந்தாள் பூஞ்சோலை அம்மாள் கற்பகவல்லி அம்மாளுக்கு சிற்றுண்டிகள் வழங்கி அந்த பங்களாவின் மாடக்கூடங்களையெல்லாம் காட்டி அவளை சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்த சமயத்தில் கோகிலாம்பாள் ராத்திரி போஜரம் தயாரிப்பதற்கு தேவையான சாமான்களை கொடுக்க செய்வதிலும் இன்னமும் தேவையான கிரக காரியங்களை நடத்துவதிலும் கவனம் செலுத்தி அங்கங்கு போய் உத்தரவுகள் பிறப்பித்துவிட்டு இடையிடையே தனது தாயும் கற்பகவல்லியம்மாளும் இருந்த இடத்திற்கு போய் அவர்களது சம்பாஷணையின் சாராம்சத்தையும் கிரகித்து கொண்டு எல்லாவிடங்களிலும் காணப்பட்டு ஆரிய கூத்தாடினாலும் காரியத்திலேயே கண்ணாயிருக்க வேண்டும் என்பதற்கு இணங்க கர்மமே கண்ணாக இருந்தாள் சவுந்தரவல்லியோ தான் பெருத்த தனிகர் வீட்டுப் பெண்ணாதலால் எந்த வேலையையும் தான் செய்வது கௌரவக் குறைவு என்று நினைத்து நல்ல உடைகளை அணிந்து வைர ஆபரணங்களைத் தவிர மற்றவைகளை கையாலும் தொடாமல் வெல்வெட்டுகள் நிறைந்த திண்டு தலையணைகளில் சாய்ந்து சொகுசாக படுத்திருப்பதும் அடிக்கடி சிற்றுண்டிகள் காப்பி முதலியவைகளை தருவித்து உண்பதும் இடையிடையே தனது தாயும் கற்பகவல்லியம்மாளும் இருந்த இடத்திற்கு போய் அவர்கள் பேசும்போது தானும் அதற்கு ஏதேனும் பதிலையோ யோசனையோ கொண்டுமிருந்து பொழுதை போக்கினாள் கோக்கிலாம்பாள் சாதாரணமாக ஏழை குடும்பங்களிலுள்ள பதிவிரதாஸ்திரியின் உழைப்பு குணமும் பணிவான நடத்தையும் டாம்பிங்கமற்ற தோற்றமும் அடக்கமான குடும்ப ஸ்திரீயாக இருந்தாள் ஆனால் அவளுக்கு நல்ல கூர்மையான புத்தியும் சமயோசித்தமான விவகார ஞானமும் மனிதருக்கு அவசியமாக இருக்க வேண்டிய ஆழ்ந்த யோசனையும் இருந்தன அதுபோலவே போஜனம் செய்வதிலும் உண்டி சுருங்குதல் பெண்ணிற்கழகு என்ற தன்மை அந்த பெண்மணியிடத்தில் இயற்கையிலேயே அமைந்திருந்தது அவளோடு கூடவே நாள் முழுவதும் இருந்து பழகும் மனிதருக்கும் கூட அவள் எப்போது சாப்பிடுகிறாள் என்பதே தெரியாமல் இருக்கும் அவள் பசி தாகம் முதலிய எவ்விதமான தேகபாதைகளும் இல்லாத தேவலோகத்து மங்கை போல காணப்பட்டதுமன்றி எல்லா விஷயங்களிலும் அவள் உத்தம ஜாதி ஸ்திரீயின் அமைப்புகளையே பெற்றிருந்தாள் அவளது சொல்லை வேத வாக்கியமாக அவளது தாயும் எண்ணிறந்த பணிமக்களும் மதித்து அப்படியே எல்லா காரியங்களையும் செய்து வந்தனர் ஆனாலும் அவள் தனது அதிகாரத்தை கொஞ்சமும் பாராட்டிக் கொள்ளாமலும் அதை பற்றி கர்வமாவது அகம்பாவமாவது கொள்ளாமலும் அவளே தனது தாய்க்கு அடங்கி ஒழுங்கி நடப்பவள் போல ஒழுகி வந்தாள் ஆனால் சவுந்தரவல்லியோ கள்ளம் கபடம் முதலிய துர்குணங்கள் உடையவள் அன்று ஆனாலும் தான் அதிக அழகுடையவள் என்ற நினைவும் அதிகாரமும் செல்வாக்கும் தனக்கு அபாரமாக இருப்பதால்தான் எல்லோரிடத்திலும் மதிப்பாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ள வேண்டுமென்ற நினைவும் குடும்ப காரியங்களையெல்லாம் தான் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்ற நினைவும் நன்றாக உண்டு அழகாக உடுத்து சொகுசாக படுத்து சுகமாக பொழுதை போக்குவதே தனக்குரிய காரியமென்ற நினைவும் எப்போதும் மாறாமல் அவளது மனத்தில் குடிக்கொண்டிருந்தன ஆகவே அந்த பெண் பாவையர் இருவரும் அழகிலும் தேக அமைப்பிலும் ஒரே விதமாக இருந்தாலும் குணத்திலும் நடத்தையிலும் மனப்போக்கிலும் முற்றிலும் வேறுபட்டிருந்தனர் ஆதலால் அவரது அலங்காரங்களும் காரியங்களும் பேச்சுக்களும் வெகுவாக பேதித்திருந்தன அவர்கள் அவ்வாறு இருக்க தோட்டத்தில் உலாவி விட்டு வருவதாக தனது தாயின் இடத்தில் சொல்லிவிட்டு போன கண்ணபிரான் அந்த மாட மாளிகையின் பின்புறத்தில் விஸ்தாரமாக நீண்டு காணப்பட்ட சோலைக்குள் நுழைந்தான் அந்த சோலையில் தென்னை கமுகு சீமைப்பனை முதலிய அற்புதமான மரங்கள் எல்லாம் பத்தி பத்திகளாகவும் அழகாகவும் வைத்து வளர்க்கப்பட்டிருந்தன ஆதலால் அந்த இடம் குளிர்ச்சியாகவும் ரமணியமாகவும் இருந்ததன்றி மரங்களை சுற்றியும் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரம் வரையில் சப்த வர்ணங்களை கொண்ட அற்புதமான இங்கிலீஷ் பூந்தொட்டிகள் அமைக்கப்பட்டிருந்தன ஆங்காங்கு மிருதுவான அரும்புகள் மெத்தை போல் வளர்ந்திருந்த பாதைகளின் மேல் கமான்களும் வளைவுகளும் காணப்பட்டு அவற்றின் மீது சம்பங்கி ஜாதி மல்லிகை மனோரஞ்சிதம் அவைகளில் நிறைந்திருந்த மலர்கள் பரிமள சுகந்தத்தையும் ஆனந்த சுகத்தையும் அள்ளி அள்ளி வீசின எங்கு பார்த்தாலும் ரோஜா மல்லிகை முல்லை செண்பகம் பாரிஜாதம் பொன்னலரி முதலிய புஷ்ப ஜாதிகளே நிறைந்து மலர்ந்து நகைத்து மனிதரை வாருங்கள் வாருங்கள் என்று உபசரித்து வரவேற்பது போல விளங்கின இடை இடையில் தாமரை அள்ளி நீலோத்பலம் முதலிய மலர்கள் நிறைந்த சிறு சிறு தடாகங்களும் மணல் மேடுகளும் சலவைக்கல் மேடைகளும் அபரிமிதமாக காணப்பட்டன மரங்கள் தோறும் ஊஞ்சல் பலகைகளும் மின்சார விசிறிகளும் சாய்மான நாற்காலிகளும் தொங்கிக் கொண்டிருந்தன தென்னை மரங்களும் கமுகு மரங்களும் வண்டி வண்டியாக தொங்கிய குலைகளை தாங்க மாட்டாமல் வளைந்து வளைந்து நிமிர்ந்தன பலா மரங்களில் வேரிலிருந்து உச்சி வரையில் பெருத்த பெருத்த கனிகள் உருண்டும் தொங்கியும் வெடித்து தேனை ஓடவிட்டு கொண்டிருந்தன மாமரங்களிலும் அவற்றின் அடியிலும் கும்பல் கும்பலாக பழங்கள் உதிர்ந்து கிடந்தன எங்கு பார்த்தாலும் கனிகளின் நறுமணமும் பூக்களின் பரிமள சுகந்தமும் குளிர்ச்சியும் ஒன்று கூடி தென்றல் காற்றினால் அந்த சோலை முற்றிலும் பரப்பப்பட்டு பிரம்மானந்தமயமாக நிறைந்திருந்தன எங்கு பார்த்தாலும் மான்களும் முயல்களும் மயில்களும் குரங்குகளும் சுயேட்சையாக திரிந்து பழங்களைத் தின்று பழிங்கு போல இருந்த தண்ணீரை பருகி துள்ளி குதித்து வேடிக்கையாக விளையாடியிருந்தன மரக்கிளைகளிலெல்லாம் குயில் இனங்கள் நிறைந்து கந்தர்வ கீதம் பாடுவது போல தமது தீங்குரலை எழுப்பி தேவாமிரத துளிகளை ஜிலீர் ஜிலீர் என்று வீசிக் கொண்டிருந்தன அப்படிப்பட்ட சுகங்கள் நிறைந்த மனமோகன இன்ப களஞ்சியமான அந்த சோலையில் நிறைந்திருந்த இன்பங்களால் கவரப்பட்டு ஆனந்த பரவசமடைந்து அதற்குள் நுழைந்து ஓரிடம் விடாமல் பார்த்து கொண்டே நடந்தான் தேவேந்திரனது சிங்காரவனம் போல காணப்பட்ட அந்த பூஞ்சோலையின் சொந்தக்காரி கோகிலாம்பாள் என்ற நினைவும் அவளை மணந்து அந்த சோலையின் சுகங்களையெல்லாம் எப்போதும் நிரந்தரமாக அனுபவிக்க கொடுத்து வைத்த பாக்யவான் எவனோ என்ற எண்ணமும் கண்ணபிரானது மனத்தில் தோன்றி தோன்றி அவனை வருத்தலாயின அப்படிப்பட்ட லட்சாதிபதியின் புதல்வியை நினைத்து நினைத்து தன் மனது வீணாக புண்படுகிறது என்றும் தான் அந்த மடந்தையை மணக்க நினைப்பது முடவன் கொம்பு தேனை எடுக்க விரும்புவது போன்றது என்றும் எண்ணி எண்ணி அந்த எவ்வன புருஷன் சித்த பிரம்மை கொண்டவன் போல எவ்வித நோக்கமுமின்றி தனது கால் சென்ற இடத்திற்கெல்லாம் கொண்டிருந்தான் பரம ஏழையான தான் பகீரத பிரயத்தனம் செய்தாலும் தனக்கு அந்த செல்வமதி கிடைக்க மாட்டாள் என்பது அவனது மனத்தில் நிச்சயமாக தெரிந்தது ஆனாலும் அவளை பற்றிய நினைவும் அவளது அழகிய வடிவமும் அவனது மனத்தை விட்டு நீங்காமலே இருந்து அவனது மனத்தை புண்படுத்தி ஒரு விதமான இன்பத்தையும் சஞ்சலத்தையும் ஊற்றெடுக்க செய்து கொண்டிருந்தன கோக்கிலாம்பாளது நிகரற்ற அழகையும் குணத்தையும் கண்டு உணர்வு கலங்கி அறிவு பிறழ்ந்து ஊன் உறக்கமின்றி களைத்து தளர்வடைந்து தள்ளாடிய நிலைமையில் அவன் அந்த உத்தியான வனத்திற்குள் நுழைந்தான் ஆதலால் அந்த இடத்தின் அற்புத அழகும் குளிர்ச்சியும் குயிலின் இன்னோசையும் மலர்களின் மனமும் கணிகளின் கமழ்வும் தென்றலின் சுகமும் ஒன்று கூடி அவனது வேதனையை ஆயிரம் கோடி பெருக்கி அவனை உழப்பின எங்கே ஆகிலும் சற்று நேரம் உட்காரலாம் என்ற நினைவினால் தூண்டப்பட்டவனாய் அவன் மரங்களின் கீழ் தொங்கிய சாய்மான நாற்காலியில் உட்கார்ந்தால் தள்ளாடிய அவனது தேகத்திற்கு அது பரமானந்த சுகமாக தோன்றினாலும் அவனது மனம் அவனை அங்கே இருக்க விடாமல் உறுத்தி அடுத்த வினாடியில் கிளப்பிவிடும் அவன் நடந்த இடங்களில் கைக்கு பக்கத்தில் பிரம்மாண்டமாக மலர்ந்து வருந்தி அழைத்த எண்ணிறந்த ரோஜா புஷ்பங்களை பார்க்கும் போதெல்லாம் அவைகளுள் ஒன்றைக் கொய்து மோந்து பார்க்க வேண்டும் என்ற அவாவினால் தூண்டப்பட்டு அவனது வலக்கரம் நீண்டது ஆனாலும் அடுத்த நிமிஷம் சே இந்த பூவில் என்ன சுகம் இருக்கிறது கோக்கிலாம்பாளின் முகத்தை பார்க்க கூடாமல் போய்விட்டதே அவள் இந்த மாடங்களில் எங்கேயாவது நின்று எனது திருஷ்டியில் படுவாளா என்ற நினைவினால் அந்த பூவை பறிக்காமல் திரும்பி அந்த கட்டிடத்தின் மேன்மானத்தையும் அதன் மேல் காணப்பட்ட ஏராளமான ஜன்னல்களையும் ஆராயத் தொடங்குவான் அந்த முயற்சியில் ரோஜா பூவை பற்றிய நினைவே போய்விடும் இடையிடையே மாதுரியமாக கூவிய குயிலின் ஒளியில் தனது கவனத்தை செலுத்த அவன் முயற்சித்தால் முதல் நாள் கடற்கரையில் கோக்கிலாம்பாள் பேசிய சொற்கள் அப்போதும் அவனது செவிகளில் கணீர் கணீர் என்று புல்லாங்குழலின் ஓசை போல ஒலித்து இன்பத்தை சொரிந்து கொண்டிருந்தமையால் மானசீகமான அந்த இனிய சங்கீதம் அவனது மனத்தை முற்றிலும் கவர்ந்து கொள்வதால் குயிலின் ஓசை அங்கே உண்டாவதே அவனது மனத்தில் உரைக்காமல் போய்விடும் அங்கே காணப்பட்ட மாதுளை மல்கோவா முதலிய பழங்களை அவன் கண்ணால் பார்க்கும் பார்க்கும்பொழுதே கும்பட்டல் உண்டாக தொடங்கும் அப்படிப்பட்ட பரம சங்கடமான நிலைமையில் அவன் மகா பரிதாபகரமான தோற்றத்தோடு அந்த சோலைக்குள் அங்கும் இங்கும் அலைந்திருக்க பொழுதும் கழிந்து கொண்டே இருந்தது அந்த சோலையிலுள்ள எல்லா இடங்களிலும் அவன் போவதும் பார்த்த வஸ்துக்களையே பார்ப்பதும் மகா வேதனையாக இருந்தன அவ்விடத்தை விட்டு தான் பங்களாவிற்குள் போய் புருஷர்கள் இருக்கும் மகாலுக்குப் போனால் தற்செயலாக தான் கோக்கிலாம்பாளை பார்க்க நேராதா என்ற எண்ணமும் நம்பிக்கையும் அவனது மனதில் பட்டு திரும்பி கட்டிடங்கள் இருந்த திக்கை நோக்கி நடக்கலானான் கட்டிடங்கள் சுமார் நூறு கஜத்திற்கு அப்பால் இருந்தமையால் அவன் தனது எல்லாம் வேறிடத்தில் வைத்துக் கொண்டே அந்த கட்டிடங்களை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான் அவ்வாறு வந்தவன் திடீரென்று தற்செயலாக மேன்மாடத்தை மாடத்தை நோக்க அவ்விடத்தில் அந்த மடந்தையர் இருவருள் ஒருத்தி நின்று உலாவிக் கொண்டிருந்ததைக் கண்டு சடக் என்று அங்கேயே நின்றுவிட்டான் அவள் அடி முதல் முடி வரையில் ஜில் ஜில் என்று டால் வீசிய வைர ஆபரணங்களையே அணிந்து ஜகஜோதியாக இருந்ததைக் கண்டு அவன் பிரமித்து ஸ்தம்பித்து மதி மயங்கி அவளது அற்புத அழகில் தனது மனத்தையும் கண்களையும் லைக்க விட்டு அப்படியே சிறிது நேரம் ஓய்ந்துவிட்டான் ஆனால் கோகிலாம்பாளும் சௌந்தரவல்லியும் ஒரே வித வடிவத்தினராக இருந்தனர் என்பதை அதற்கு முந்தைய நாளே அவன் கண்டவன் ஆதலால் அவள் தனது மனத்தை கொள்ளை கொண்ட கோக்கிலாம்பாளோ அல்லது அவளது தங்கையான சௌந்தரவல்லியோ என்பது அவனுக்கு நிச்சயமாக தெரியாமையால் அவன் தேனில் விழுந்த ஈயை போல ஆனந்த வெள்ளத்தில் விழுந்து மிதந்து தத்தளித்து கனவு காண்பவன் போல நிலை கலங்கி நின்றான் தான் அவ்வாறு வெறித்து பார்ப்பது தவறென அவனது பகுத்தறிவு அவனை கண்டித்தது ஆனாலும் அவனது சித்தமும் தேகமும் பிடிவாதமாக அவ்விடத்திலேயே நின்றுவிட்டன கண்கள் ஒரே நிலையில் நின்று அவளது அழகை அள்ளி அள்ளி பருகுகின்றன அவனது மனமும் பஞ்சேந்திரியங்களும் குளிர்ந்து பரவசமடைகின்றன அந்த நிலைமையில் அவன் சிறிது நேரம் அப்படியே நிற்க அந்த பொற்பாவை உலாவிய வண்ணம் சற்று தூரம் போய்விட்டு திரும்பிய போது தற்செயலாக கீழே நோக்கினாள் அப்போது மேலே பார்த்த வண்ணம் வியப்பே வடிவாக நின்று கொண்டிருந்த கண்ணபிரானைக் கண்டு அந்த எவ்வன மடமான் மிகுந்த கழிக்கொண்டவள் போல அவனை உற்று நோக்க அவளது சுந்தரவதனம் அப்போதே தழை அவிழ்ந்து விரியும் தாமரை மலர் போல விகாசித்து புன்னகை செய்து அவ்வாறே ஒரு நிமிஷம் இருந்து அடுத்த நிமிஷத்தில் நாணமடைந்து கீழே கவிழ்ந்து கொண்டது இன்னொரு நொடியில் அந்த அற்புத வடிவமே அப்பால் மறைந்து போய்விட்டது ஆகாயத்தில் முளைத்தெழும் குளிர்ந்த பூரண சந்திரன் கருமேகத்தினால் மறைந்து காணாமற் போனால் எங்கும் இருள் நிறைவது போல கண்ணபிரானது மனதும் அவன் பார்த்த திசைகளும் இருள் சூழ்ந்து போய்விட்டன அவளது வசீகர முகத்தில் புன்னகை தோன்றியது கூர்மையான ஈட்டி ஒன்று அவனது ஹிருதயக் கம்பளத்தில் சுருக்கென்று பாய்வது போலவும் அவள் திடீரென்று மறைந்தது அந்த ஈட்டி அவன் உயிரையே பறித்து கொண்டு போய்விட்டது போலவும் இருந்தன அவன் அரைக்கால் நாழ்கை நேரம் வரையில் திக்ப்ரம்மை கொண்டவன் போல கலங்கி அறிவு குலைந்து தடுமாறி அப்படியே நின்றான் அவள் கோக்கிலாம்பாளோ அல்லது சவுந்தரவல்லியோ என்ற முதல் சந்தேகமே நீங்காமல் அவனை வதைக்கத் தொடங்கியது கோகிலாம்பாள் அந்நிய புருஷரிடத்தில் அடக்கமாகவும் ஜாக்கிரதையாகவும் நடந்து கொள்ளக்கூடியவளாதலால் அவள் தன்னை கண்டு நகைத்திருப்பாளா என்ற சந்தேகம் தோன்றியது இருந்தாலும் ஸ்திரீகளின் மனதை அறிவது கடினம் ஆதலால் ஒருவேளை மற்றவர்களுக்கு எதிரில் கோகிலாம்பாள் எச்சரிப்பாகவும் நாணத்தோடு நடந்தாலும் தான் தனியாக இருப்பது பற்றியும் தான் முதல் நாள் அவர்களது உயிரை காப்பாற்றினவன் என்பது பற்றியும் அவ்வாறு தன்னிடத்தில் மாத்திரம் வேண்டுமென்றே அவள் பட்சமாக நடந்திருக்க கூடாதா என்ற யோசனையும் தோன்றியது அதுவும் தவிர அவளும் மற்ற மனித ஜனங்களைப் போல வெறுப்பு விருப்பு சந்தோஷம் முதலியவைகளை காட்டும் தன்மையுடைய அறியாத பெண்தானே என்றும் ஆகையால் அவளாக இருந்தால் சிரித்திருக்க மாட்டாள் என நிச்சயிக்க முடியாதென்றும் கண்ணபிரான் தனக்குள்ளாகவே வாத தர்க்கங்கள் செய்து கொண்டான் தங்களை நிரம்பும் வருந்தி அழைத்து விருந்தை நடத்துவதற்கு போக்கிலாம்பாளே முக்கிய காரணமானவள் என்பது பூஞ்சோலையம்மாள் அன்றைய காலையில் சொன்ன வார்த்தைகளிலிருந்து தெரிந்ததன்றி முதல் நாள் இரவு முற்றிலும் தன்னைப் போலவே அவளும் ஊன் உறக்கமின்றி நோய்பட்டு கிடந்து வேதனையடைந்திருந்தாள் என்பதும் தெரிந்தது ஆகையால் அவளும் தன் விஷயத்தில் ஏதோ அந்தரங்கமான நினைவை கொண்டிருக்கிறாள் என்று ஒரு சந்தேகம் அவனது உள்ளத்தில் தலை காட்டி மறைந்து கொண்டிருந்தது அவளது அந்தரங்கமான தயையும் பிரியமும் மாத்திரம் தனக்கு இருக்குமானால் தன்னை போன்ற மகா பாக்கியசாலி இந்த உலகத்திலேயே எவனும் இருக்க மாட்டான் என்ற எண்ணமும் நம்பிக்கையும் மனவெழுச்சியும் உண்டாயின அவள் ஒரு கால் சௌந்தரவல்லியாக இருந்தால் அவள் தன்னை கண்டு புன்னகை செய்ததிலிருந்து அவளும் தன்னிடத்தில் பிரியம் வைத்திருக்கிறாள் என்பது தெரிந்தது ஆனாலும் அவனது மனம் அவளிடத்தில் அவ்வளவாக செல்லவில்லை என்பதை அவனே நன்றாக உணர்ந்தான் ஆகவே அவன் கோடான கோடி எண்ணங்களினால் வதைக்கப்பட்டவனாய் எவ்வித முடிவும் செய்ய மாட்டாதவனாய் மயங்கி கலங்கி அவ்விடத்திலேயே நின்று அவள் மறுபடியும் திரும்பி வந்து தனக்கு காட்சி கொடுப்பாளோ என்று சந்தேகித்து ஏங்கி தாமரை இலை தண்ணீர் போல தத்தளித்து நின்றான் அவ்வாறு கால் நாழிகை சென்றது அரை நாழிகை ஒரு நாழிகையும் கழிந்தது அந்த மின்னாள் திரும்பி வராமலே போய்விட்டாள் பார்த்து பார்த்து அவனது விழிகள் பூத்துப்போயின மேலே அண்ணாந்து பார்த்ததால் அவனது கழுத்தும் தோள்பட்டைகளும் நோக ஆரம்பித்தன ஆகாரம் இல்லாமையால் தேகம் தளர்வடைந்து மாட்டாமல் தவித்தது கால்கள் தடுமாறின கண்கள் இருண்டன அங்கேயே நின்று கொண்டிருக்க வேண்டும் என்ற சபலம் அவனை அவ்விடத்திலேயே இழுத்து வைத்தது ஆனாலும் அவள் திரும்பி வரமாட்டாள் என்ற எண்ணமும் தான் கொண்ட விருப்பமும் எதிர்பார்த்த விஷயமும் பலியாவென்ற உறுதியும் வலுவாக உண்டாகிக் கொண்டிருந்தன கடைசியாக அவன் மாட்டாமல் கீழே விழுந்துவிடக்கூடிய கேவல நிலைமைக்கு வந்துவிட்டமையால் அவன் தனது இச்சைக்கு மாறாக அவ்விடத்தை விட்டு போய் கட்டிடத்திற்குள் நுழைய நேர்ந்தது வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி